ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் கேமிங் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மார்னிங்லேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஈஸ்ட் சைடு கிக்கன் அப்படின்னு ஒரு புதுசாக ஒரு ஈவெண்ட்டே விட்டானுங்க. செம்மையான ஈவெண்ட்டு இது. வந்து இதில் கன்ஃபார்ம் கிடைக்குமா அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கிராண்ட் ப்ரைஸ் வச்சுருக்காங்க, அதுவும் என்னென்னு பார்க்க போகிறோம். இந்த ஈவெண்ட்டு ஒர்த்தான ஈவெண்ட்டாக? மணிஹிஸ்ட் காஸ்ட்யூமே அப்படியே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக விட்ருக்கானுங்க. இதுதான் மணிஹிஸ்டான்னு எனக்கே தெரியல, ஒரே டவுட்டாக இருக்குது. இதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் மணிஹிஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து அதில் டாப் கிரிமினல் மாதிரி காமிச்சிட்டு இதில் பார்த்தீங்கன்னா அப்படியே டிஃப்ரெண்ட்டாக காமிச்சிருக்கானுங்க. இதுதான் அதுவான்னு தெரியல, சைடு கிக்கு தான் கொடுத்துருக்கானுங்க. இது மணிஹிஸ்ட் காஸ்ட்யூமானு எனக்கு தெரியல, ஏன்னா வந்து இன்னும் ரெண்டு நாள் இருக்குன்னு சொன்னாங்க. ஆறாம் தேதி தான் மணிஹிஸ்ட் வரப்போகுதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இது ஈஸ்ட் சைடு கிக் அப்படிங்கிற வேற ஒரு பண்டில் நினைக்கிறேன். இது மணிஹிஸ்ட் வந்து இன்னொரு நாள் வரும், ஆறாம் தேதி வரும். இன்றைக்கி வந்து இந்த ஈவெண்ட் விட்டுருக்காங்க. இந்த ஈவெண்ட் எப்படி இருக்குது, எவ்வளோ டைமண்ட் ஸ்பெண்ட் பண்ண எப்படி கிடைக்குங்கிறதா பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒன்று நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, அப்புறம் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட் விஷயம் என்னென்னா நம்ம பார்த்திங்கன்னா இந்த ஈவெண்ட் வந்து 4ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதி வரையும் கொடுத்துருக்கானுங்க. நம்ம வந்து சுற்றி விட போகிறோம், இதில் வந்து நம்மளுக்கு கிடைக்குமா இல்லையான்னு பார்ப்போம். இதில் பார்த்திங்கன்னா கிராண்ட் ப்ரைஸ் என்னென்னா 100 டைமண்டு, இன்னொன்று கிராண்ட் ப்ரைஸ் என்னென்னா அந்த பண்டில் தான். ரெண்டு விஷயம் தான் இதில் ரொம்ப சூப்பரான விஷயம். இதோட ஈவெண்ட்டு பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ரூல்ஸ் என்னென்னு கொடுத்துருக்காங்க. பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பின் 10 ஸ்பின் பண்ணால் உங்களுக்கு வந்து 20 டைமண்ட் வந்து மைனஸ் ஆகும். ஒரு ஸ்பின்னுக்கு பார்த்திங்கன்னா 20 டைமண்டு. ஸ்பெஷல் ஸ்பின் அது வந்து ட்ரிபிள் ஸ்பின் டு கெட் ஏ ஸ்பெஷல் கிராண்ட் ப்ரைஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது 3 ஸ்பின் பண்ணக்கூடிய ஒரே பவர் வந்து அந்த 40 டைமண்ட் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பார்த்து அவங்களே தெரிஞ்சுக்கோ, ஸ்பெஷல் ஸ்பின்னு ஒன்று இருக்குல்ல 40, அதாவது 3 கிராண்ட் ப்ரைஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ஒரே ஸ்பின்லேயே உங்களுக்கு இருக்குது. அதில் கிடைச்சாதான் கிடைக்கும், அதுவும் ஆனால் கிடைக்கிறது ரொம்ப ஈஸி அப்படின்னு அது அந்த ஸ்பின்ல அவ்வளோதான் மேட்ரு. ஓகே, நம்ம வந்து ஸ்பின் பண்ணி பார்ப்போம் அதில் கிடைக்குமா இல்லையாங்கிறத நம்மளுக்கு மேட்ரு. அப்புறமா பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அந்த பேண்ட் ஒன்று, அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஷர்ட்டு, அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மேஜிக். இப்போ 10 ஸ்பின்னு பண்ணால் வந்து நம்மளுக்கு அந்த பேண்ட் கொடுத்துருவாங்க, 20 ஸ்பின் பண்ணால் வந்து அந்த வாட் சம்திங் தட் அந்த இது கொடுத்துருவாங்க, அதாவது அந்த ஷர்ட்டு. 30 ஸ்பின் பண்ணியிருந்தால் அந்த இது கொடுத்துருவானுங்க, மெமரி ஃபிராக்மெண்ட்ஸு. ஆனால் வந்து நான் என்ன நினச்சேன், 30 ஸ்பின் பண்ணால் இந்த மங்கி ஈவெண்ட் ட்ரெஸ்ஸே கொடுத்துருவானுங்கன்னு நினச்சேன். அப்படி கொடுத்துருந்தா ரொம்பவே நல்லாயிருந்திருக்கும், ஏன்னா 30 ஸ்பின்னு எவ்வளோ டைமண்ட் செலவு பண்ண வேண்டியிருக்கு பார்த்துக்கோங்க. எடுக்கிறவங்க எடுக்கலாம், டைமண்ட் நிறைய இருந்தால் எடுத்துடலாம். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 1000 டைமண்ட் ஸ்பெண்ட் பண்ணால் எடுத்துடலாம்னு நினைக்கிறேன். ஆனால் அவ்வளோ டைமண்ட் வச்சுருந்தா மட்டும் பண்ணுங்கள், வேஸ்ட் பண்ணாதீங்க. டைமண்டாக இருக்கிற டைமண்டை மட்டும் சுற்றி விடுங்க, நானே சுற்றி விட வேணாம் தான் நினைக்கிறேன். ஆனாலும் வீடியோ போடணுங்கிறதுக்காக வந்து நம்ம சுற்றி விடுறோம். ஓகே, இதோட இது பார்த்திங்கன்னா வேறு எந்த ஒரு ரூல்ஸும் இதில் வந்து கொடுக்கல. நம்ம வந்து ஒன்று கூட சுற்றலை, இப்போ தான் ஃபஸ்ட்டு இது வந்து சுற்ற போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்பெஷல் இதை பண்ணி பார்ப்போம். நம்மளுக்கு கிடைக்குமா அப்படிங்கிறத ஒரு பெரிய கேள்வி எனக்கு ஒன்று இருக்குது. ஏதாவது ஒன்று எனக்கு நல்ல இது, ஒன்று 100 டைமண்ட் ஒரே ஸ்பின்னில் கிடச்சா நல்லாயிருக்கும், இல்லைன்னா அந்த மங்கி ஒன்று ஸ்பின்னில் கிடச்சா நல்லாயிருக்கும். ஓகே, நம்ம சுற்றி விட்டு பார்ப்போம் கிடைக்குமா இல்லையா, நம்மளோட லக் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்பின்னு அதாவது அந்த ஸ்பெஷல் ஸ்பின் பண்ணுற பார்த்தீங்கன்னா இதில் வந்து வேஸ்ட்டு, அந்த P90 கொடுத்துட்டானுங்க. ஓகே, அடுத்ததாக வந்து நம்ம 10 ஸ்பின் பண்ணலாமா, சிங்கிள் ஸ்பின் பண்ணலாம், 10 ஸ்பின் பண்ணுவோம் கிடைக்குமான்னு மட்டும் பார்ப்போம். நீங்களே பார்த்தா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஓகே, சுற்றிக்கிட்டே இருக்குது, ஸ்கேனரு வேஸ்ட்டு, ஆஹா பாக்ஸு, ஐயோ இருக்கிற டைமண்டு வேஸ்ட்டாக போச்சியா. தக்க தைய தைய தோ தையா தையா, தக்க தைய தைய தோ தையா, நிற்க மாட்டுதே. 1-3 ஸ்பின் தான் போச்சு, வேஸ்ட்டு. சத்தியமாக சொல்கிறேன், கிடைக்கிறது ரொம்ப டிஃபிகல்ட்டு. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா லக் இருந்தால் கன்ஃபார்ம் கிடச்சிரும். என்னை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட்டு ஸ்பின்னு, ஓ 1 ஸ்பின் இருக்கா, ஓகே ஓகே, அடப்பாவீங்களா, இவ்வளோ கேவலமாக கொடுத்துருக்கானுங்க. என்ன தான் சொல்கிறது, சீட்டு ஒன்றும் பண்ண முடியாது நம்மளால். இன்னும் 1 ஸ்பின் பண்ணுறதுக்கு நம்மளே டைமண்ட் இருக்குது. 1 ஸ்பின் இந்த பேண்ட்டு கிடச்சிது. ஓகே, இந்த பேண்ட்டில் அப்படி என்ன கொடுத்துருக்கானுங்க, ஏதோ காமெடி பீஸ் மாதிரி கொடுத்துருக்கானுங்க. ஓகே, போட்டு பார்ப்போம். இது அன்றைக்குமே ஃபீமேல் இது மாதிரியே இருக்குது, ஓப்பன் பண்ணி பார்த்தா தெரியும். ஓகே, 1 ஸ்பின் வந்து 1-1 ஸ்பின் பண்ணுவோம். கொடுத்துருங்கடா கை போலிங்களா, என்கிட்ட வேறு டைமண்ட் இல்லை. ஓகே, முடிஞ்சது, கதம் கதம் தான். ஸ்பின் பண்ணதே வேஸ்ட்டு, நான் பண்ணக்கூடாதுன்னு தான் நினச்சேன், இருந்தாலும் வந்து உங்களுக்காக வந்து பண்ணேன். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம் கிடைக்குமா கிடைக்காதான்னு. அது நீங்கள் விருப்பம் இருந்தால் நீங்கள் பண்ணலாம், இல்லைனா பண்ணாமல் இல்லை, உங்கள் லக்கு தான், உங்கள் லக்கை பொறுத்து தான் இருக்குது. கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, கிடைக்காம போகிறதுக்கு 99% வாய்ப்பு இருக்குது. ஓகே, எவ்வளோ டைமண்ட் ஸ்பின் பண்ணி யார் எடுக்கிறீங்க பார்ப்பலாம். அப்படி யாராவது எடுத்தீங்கன்னா எத்தனை ஸ்பின்ல எடுத்தீங்கன்னு எனக்கு மறக்காமல் காமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஒன்று நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்புறம் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோ, அப்போ தான் அடுத்து போகிற வீடியோவில் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு இருக்கும்.